ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். 21 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி வந்து சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. 21 நாட்கள் இந்த மெத்தடில் படி நிச்சயம் வந்து நிறைய மார்க் எடுக்கலாம், டாப்பராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் நிறைய பேட் ஹேபிட் இருந்தால் கூட இந்த பேட் ஹேபிட்டெல்லாம் விடுவதற்கு இந்த 21 நாட்கள் இந்த மாதிரி பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, வாக்கிங் போ, இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடு அப்படிங்கிற மாதிரி 21 நாட்கள் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் போது நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடாப்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூ பண்ணுவது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்களே, சார் என்னால் ஒரு வாரம் கூட வந்து கண்டினியூஸாக வந்து படிக்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா இந்த 21 நாட்கள் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு ஆட்டோமேட்டிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களை யாரும் வந்து தடுக்கவே முடியாது. அது மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்டு டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தால் கூட இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது என்னென்னா நமக்கு ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை வந்து ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஸ்ட்ராக்ஷன்னா என்னது? கவனசிதறல். நமக்கு எதுனாலலாம் கவனசிதறல் ஏற்படுமோ அதையெல்லாம் வந்து நம்ம டோட்டலாக ஆஃப் பண்ணோம். எதுனாலலாம் ஃபஸ்ட்டு கவனசிதறல் ஏற்படும்? மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், டெலகிராம் இருக்கும், அண்டு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஸ்னாப் சாட் அப்படின்ட்டு 1000 இது இருக்குது, யூடியூப் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து ஆஃப் பண்ணணும். எப்போ மொபைலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைமுறை வச்சுக்கணும். எப்போவுமே வந்து மொபைலோட இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து உதாரணத்திற்கு எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது, நான் அதை யூடியூப்பில் போய் பார்க்க போகிறேன்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமே தவிர, அதுக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் எஜுகேஷன் வீடியோ பார்த்துட்டு 20 நிமிஷம் ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா அது வேஸ்ட். அதெல்லாம் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ஷனாக உண்டு பண்ணக்கூடாது. அடுத்து டிவியில் போடக்கூடிய சீரியல், படம், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிவியும் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷனுக்கு வரும், அதையும் வந்து இது கம்ப்ளீட்டாக இது பண்ணுறது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வா போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் படிக்கிறத ஒரு 2 நாள் விட்டு பாருங்களேன். நீங்கள் 2 நாள் படிக்காமல் ஊருக்கு போயிட்டு வரீங்க, 3வது நாளில் உடனே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து படிக்க முடியாது. ஏன்னா 3வது நாள் லைட்டாக ட்ரை பண்ணுவீங்க, 4வது நாள் ட்ரை பண்ணுவீங்க, 5வது நாள் தான் உங்களால் பழையபடி படிக்க முடியும். ஒரு 2-3 டேஸ் லீவ் விட்டாலே அந்தளவுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே போய் சுற்றுறது, இங்கே போய் சுற்றுறது, அப்படிலாம் சுற்றும் போது உங்களுக்கு ஃபோக்கஸிங் வந்து போயிடும். படிக்கணும் அப்படிங்கிறது ஃபோக்கஸிங் போயிடும். அதெல்லாம் தவிருங்க. அடுத்து ஃபேமிலியில் வந்து இந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு போவோம், இது அதுன்ட்டு சொல்லுவாங்க. மேலும் நீங்கள் படிக்கும்போது ஒரு தனி ரூமில் வந்து படிப்பதற்காக இது பண்ணிடுங்க. அந்த ரூம்குள்ளே ஃபேமிலி வருது போகுது, எல்லோரும் கச்ச கச்சன்னு இருப்பாங்க, நான் சும்மா புக்கை வச்சுட்டு உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறது மெத்தட்லாம் வந்து பெருசாக ஃபோக்கஸிங் பண்ணி படிக்க முடியாது. அதனால் முடிந்த அளவிற்கு இந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, மொபைல், டிவி இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டீம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படிங்க, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு படிங்க. ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி டைமை வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு படிப்பதற்கு உங்களுக்கான ஒரு ஸ்டடி டைமை ரெகுலராக வச்சுக்கோங்க. இயர்லி மார்னிங் அந்த 4 to 7 அதில் ஒரு டைமு, அடுத்தது மார்னிங் ஒரு 10 to 1 இந்த இதில் ஒன்று, மதியம் 2 to 5 ஒன்று, அடுத்த ஈவினிங் வந்து இந்த 7 to 10 இந்த லெவலில் வந்து படிங்க. இந்த லெவலில் ஒரு 6 to 8 மணி நேரம் டெய்லி வந்து படிங்க. இதில் எந்த டைம்லாம் படிக்க முடியுமோ, எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்ட்டு 6 to 8 மணி நேரம் படிங்க. அதே மாதிரி ஸ்டடி பண்ணுவதற்கான லொக்கேஷனை தேர்ந்தெடுக்கோங்க. ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல உட்காந்து என்னால் நல்லா படிக்க முடியுதுங்கிறது மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துலையும் வந்து டெய்லியும் ரெகுலராக வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள். புக்கு கூட வந்து மேக்ஸிமம் படிங்க. லேப்டாப்பு, ஒரு மொபைல் ஃபோன் இதையெல்லாம் தவிர்த்துட்டு புக்கு கூட படிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 20 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, 30 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து 4 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ராக்ஷனை கவனசிதறல் ஆஃப் பண்ணிடணும். கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கும்போது நமக்கு டெய்லியும் ரெகுலராக ஒரு ஸ்டடி டைம் வச்சுக்கணும். ஒரு நல்ல காம் பீஸ்ஃபுல்லான பிளேஸில் உட்காந்து படிக்கிறதுமே வச்சுக்கோங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கு 20 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? 30 மினிட்ஸ், இந்த 30 நிமிஷம் அப்படிங்கிறத 4 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட கூட ரெஸ்ட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து படிங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லியும் டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்கன்னா நாளைக்கு டார்கெட் வந்து இந்த டார்கெட், இதை வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே நைட் வந்து அதை ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம 5 விஷயம் எழுதியிருக்கோம், 5ல 4 பண்ணிட்டோன்னா குட், சூப்பர், 5க்கு 5 பண்ணால் வெரி குட்,
நாலு பண்ணால் சூப்பர், மூணு பண்ணால் ஏன் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு யோசிக்கணும். ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லை ஒன்றுமே பண்ணலன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு நம்மளே நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா இந்த டெய்லி டார்கெட் அப்படிங்கிறது முக்கியம். அஞ்சு இல்லை நாலு முடிக்கணும், இல்லை மூணாட்டு முடிச்சிடணும். அஞ்சு எழுதி வச்சுக்கிட்டு அஞ்சே முடிக்கலன்னா நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். முடியாத பட்சத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டுனா ஓகே, மற்றபடி வந்து நீங்கள் ரெகுலராக படிப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து ரெகுலராக வந்து பண்ணுங்கள். டெய்லியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீக்லி. இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் வந்த பிறகு வீக்லி ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட்டுங்கிறது போட்டு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து வீக்லி ஒரு டெஸ்ட்டுங்கிறது ஏன் ஆஃப். அடுத்தது செக் யுவர் வீக்லி கோல்ஸ். இப்போ வந்து நம்ம டெய்லி எழுதுகிறோம்ல, ஓகே, டெய்லி எழுதுறது ஏழு நாட்கள் வருமா, ஏழு நாள் வந்தோன்னா அந்த வாரம் இந்த மண்டே டு சண்டே, சண்டே வந்து ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம வந்து இவ்வளவு எழுதியிருக்கோம், இதில் நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கோம். இப்போ ஹண்ட்ரடில் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எவ்வளோ முடிச்சிருக்கோம், ஒரு 80-90% முடித்தாலே நல்ல இது தான், ஓகே. ஆனால் ஹண்ட்ரடுக்கு ஒரு 50% கூட நான் எழுதுனதில் முடிக்கலை, ரொம்ப இதாக இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் ரெக்கவர் பண்ணுங்கள். இதே மாதிரியான விஷயத்தை ரெகுலராக 21 days வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க நல்ல பழக்கத்துக்கு. அதுக்கப்புறம் ஈஸியாக படிக்க உங்களுக்கு பிடிச்சிடும், ஈஸியாக வந்து சக்ஸஸும் பண்ண முடியும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெத்தடில் இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இது உங்களுடைய எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோடு சந்திப்போம். பை.